மோகன்லால் மீனா நடிச்சு மலையாளத்தில் 2013 வெளியாகி வசூல் குவித்த படம் தான் திருஷ்யம். தமிழில் பாபநாசம்ன்ற பேரில் ரீமேக் ஆச்சு. இதில் கமலஹாசன் கௌதமி நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், சீன மொழிகள்லையுமே திருஷ்யம் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில் திருஷ்யம் படத்துடைய 2வது பாகமும் மோகன்லால் மீனா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் சீன மொழிகளில் ரீமேக் செய்ய போகிறாங்க. தமிழ்லையும் திருஷ்யம் 2 படம் பாபநாசம் 2 பாகமாக ரீமேக் செய்யப்படுமான்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. கமலஹாசனுடன் இது குறித்து பேச திருஷ்யம் 2 படக்குழுவினர்கள் முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. கமலஹாசன் சம்மதிச்சா திருஷ்யம் 2 படத்தை தமிழ்ல ரீமேக் செய்வேன்னு அந்த படத்துடைய டைரக்டர் ஜீத்து ஜோசப் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. கோர்ட் வழக்கினால இந்தியன் 2, விக்ரம் ஆகிய 2 படங்களுமே கமலஹாசன் பங்கேற்க முடியாத சூழ்நிலை நிலவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாபநாசம் 2 படத்துக்கு 1 கால் ஷீட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீத்து ஜோசப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில கமலஹாசன் வந்து பாபநாசம் 2 நடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காராம். ஸோ இது குறித்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி கமலஹாசன் திரும்ப பாபநாசம் 2 நடிச்சா இன்னமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுகளுக்கு தமிழ் பெருத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.